ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்டைல் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல் சார்ட் ஆஃப் டேலண்டட் பீப்புள். அண்ட் இந்த டேலண்டட் பீப்புள் எப்படி அவங்களோட டேலண்ட்டை ரிவீல் பண்ண போகிறாங்கங்கிறதா இந்த ப்ரோக்ராம். ஸோ நம்மளோட ஸ்டைல் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கங்கிறதும். அண்ட் நவ் லெட்ஸ் கோ டு த ப்ரோக்ராம். ஸ்டைல் ப்ரோக்ராமில் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பொன்னம்பலம். பொன்னம்பலம் ஹீஸ் ஜஸ்ட் அ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயும் எவ்வளோ பெரிய டேலண்ட் ரிவீல் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவர் காமிக்க போகிறாரு. நாட் ஓன்லி தேட் ஹீஸ் அ ஜிம்னாஸ்டிக்ஸ் பிளேயர் அண்ட் மோர் ஓவர் அவர் வந்து கராத்தே அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் ஸ்டைலில் கூட பயங்கரமாக டான்ஸ் ஆடி கலக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவருக்குள்ளே இருக்குது. அண்ட் நம்மளோட பொன்னம்பலம் ஹேஸ் ஒன் சோ மெனி ஸ்டேட் அவார்ட்ஸ் அண்ட் ஹீ இஸ் அ வெரி குட் பர்சனாலிட்டி இன் ஆர் ப்ரோக்ராம் அண்ட் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஆஃப் அ வீக். So matters. What is life? Life is like a big obstacle in front of your optical to slow you down. And every time you think you've gotten past it, it's gonna come back around to tackle you to the damn ground. What are friends? Friends are people that you think are your friends, but they really your enemies with secret identities and disguises to hide their true colors. So just when you think you're close enough to be brothers, they wanna come back and cut your throat when you're looking. Hi, என் பேர் பொன்னம்பலம். கீர்த்திமான் மெட்ரிகேஷன் ஸ்கூலில் ப்ளஸ் டூ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த கலை வந்து 5 இயர்ஸாக தெரியும். இந்த கலைக்கு பேர் வந்து லூப் கிக்ஸ். டான்ஸ் டீம் அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஜிம்னாஸ்டிக் டான்ஸ் அதெல்லாம் தெரியும். ஜிம்னாஸ்டிக்கில் வந்து நேஷ்னல் 3rd, ஸ்டேட்டில் வந்து சாம்பியன் 6 ஈவெண்ட்ஸில். ஜிம்னாஸ்டிக்கில் வந்து நான் நேஷ்னல் மீட் வந்து பாம்பே, கல்கட்டா, டெல்லி அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டேட் பார்த்திங்கன்னா நான் வந்து சேலம், மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி பல ஊர் அட்டன் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் வந்ததும் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் வந்து டான்ஸ் மாஸ்டராகவும் இருக்கேன். நான் எனக்கு ஒரு 25-30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஹிப்ஹாப்பில் கொஞ்சம் பேர், கராட்டே கொஞ்சம் பேர், லூப் கிக்ஸில் கொஞ்சம் பேர், சிலம்பம் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன். சிலம்பம் அப்புறம் கராட்டேவும் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து டான்ஸ் டீம் அகாடமியில் எடுத்துகிட்ருக்கேன். இந்த எல்லாமே எல்லா ஸ்டைல்ஸும் என்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட் மெடல் வந்து எப்படியோ ஒரு 25 இருக்கும், கோல்டு. சில்வர் வந்து ஒரு 10 இருக்கும். அது மட்டும் இல்லை, என்கிட்ட ஏகப்பட்ட மெடல்ஸ் மட்டும் இல்லை, சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நான் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எடுத்திருக்கேன். கராட்டேயில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஸ்டேட் சாம்பியன். ஜிம்னாஸ்டிக்லேயும் நான் தான் ஸ்டேட் சாம்பியன். அத்லெட்டிக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன். அப்புறம் டான்ஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல் முடி போயிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் நேஷ்னல் லெவலில், அது ஹிப்ஹாப் மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் இல்லை ஒரு மினிமம் ஒரு 150 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அந்த ஜிம்னாஸ்டிக் வந்து எங்கே கற்றுக்கிட்டேன்னா நேரு ஸ்டேடியத்தில் தான் கற்றுக்கிட்டேன். என்னோட கோச் பேர் வந்து சின்னசாமி சார். அதே மாதிரி சிலம்பம் கற்றுட்ருக்கேன். சிலம்பம் மாஸ்டர் பேர் வந்து மிஸ்டர் அங்கப்பன். அவர் வந்து திருச்செங்கோட்டில் இருக்கார். அவர் வந்து பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் சின்னசாமி சாரும், அவரும் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஜிம்னாஸ்டிக்கும் சிலம்பமும் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இதை வந்து கற்றுக்கணுன்னா மெயின் திங் என்னென்னா பாடி ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்குன்னு ஜிம்முக்கு போக சொல்லலை. நீங்கள் வந்து பேசிக்காக ஜாக்கிங் போனாலே போதும். ஜாக்கிங், புஷ்அப்ஸ், புல்அப் இது பண்ணாலே பாடி ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் கரெக்டான ஃபுட்டு, எக்ஸசைஸ் பண்ண மட்டும் பார்த்தாது, கரெக்டான ஃபுட்டு, நேரத்துக்கு சாப்பிட்றது, கரெக்டான டைமுக்கு தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்காமல் வேறு எதுவுமே பண்ண முடியாது. தண்ணி தான் நம்மளுக்கு முக்கியம்.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபுட்டு வந்து ப்ராப்பரான ஃபுட் ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் நம்ம எடுக்கணும். ஜிம்முக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுலே நம்மளுக்கு வந்து பாடி ஃபிட் ஆயிரும். அந்த ஃபிட்டில் தான் இது பண்ணும். பாடி ஃபிட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது. பாடி ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மனதைரியம் இருக்கணும். மனதைரியம் இருந்தால் தான் மித்ததெல்லாம் பண்ண முடியும். மனதைரியம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் கொஞ்சம் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுதான் பாடி ஃபிட்னஸோட அதுதான் ரொம்ப முக்கியம். உடம்பு இல்லாதவங்களுக்கு கூட அந்த மனதைரியம் இருந்துச்சுன்னா அவங்கள பண்ண வச்சிடலாம். என்னோடய லைஃப் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்காக நான் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா கராட்டே அத்லெட்டிக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நான் போகணும், கண்டிப்பாக பண்ணணும், ஜெயிக்கணும். என்னோடய டேலண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியில் கொண்டு வந்து காமிச்சது வந்து சுரேஷ் பாபு, பிஜு சார் அண்ட் அலெக்சாண்டர் சார் இவங்க தான். இது வரைக்கும் என்னோடய டேலண்ட் வந்து நான் வெளில காமிச்சிக்கிட்டதில்லை. இதுதான் என்னோடய முதல் தடவை டிவியில் காட்டுறது, சேனல்ஸில் முதல் முறையாக ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது வரைக்கும் வேறு எங்கேயும் காமிச்சது கிடையாது. அதுவும் இந்த ஸ்டைல் ப்ரோக்ராம் மூலியமாக தான். அது மட்டும் இல்லை, இந்த யூடிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய டேலண்ட் வெளில காமிச்சதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Close enough to be brothers, they wanna come back and cut your throat when you ain't looking.